தமிழ் சிவயோகம் என்ற இந்த சேனலில் நீங்கள் எல்லாம் பார்த்து வர்றீங்க, ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவுக்கு நன்றி. என்னுடைய யோகா வகுப்பு நண்பர் ஒரு கேட்குறாரு, இந்த உடல் நோய் மனநோய் இந்த இரண்டுக்கும் உள்ள தீர்வை என்ன, அதாவது இதனுடைய மூலக்கூறு என்ன சார் அப்படின்னு கேட்குறாரு. உடல் நோய் நோய் நாடி நோய் முதல் நாடி வாய்நாடு வாய்ப்பு சொல்லியிருந்த வள்ளுவர் வந்து சில உடல் நோய்களுக்கான சில மூலக்கூறில் சொல்லியிருக்காரு. இப்போது ஒரு உதாரணமாக இந்த வாய்வு பொருள் கிழங்கு பொருட்கள் நிறையா சாப்பிட்டா வாய்வு தொந்தரவு ஏற்படும், புரியுதா? பூசணிக்காய் போன்ற தர்பீசணி போன்ற குளிர்ந்த உணவுப் பொருளை சாப்பிட்டா குளிர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். இப்போ ஹீட்டான விஷயங்கள் என்னென்ன இந்த இது சாப்பிட்றாங்க இல்லையா, இந்த சிக்கன் சாப்பிட்றவங்க இந்த மாதிரிலாம் நான்வெஜ்ஜை சாப்பிட்றவங்களா சூடான பொருட்களை சாப்பிட்றவங்க இது வந்து ஒரு இதை சூட்டுனால வர்றது. இப்போ வாத பித்த கபநாடி இந்த 3 நாடிகள் இருக்கிறது. இந்த கையை வச்சு பார்த்தா டாக்டர் சொல்லுவாங்க வாத பித்த வாத நாடி பித்த நாடி கபநாடி இந்த 3 நாடிகளை கொண்டு தான் நோய்கள் நமக்குள்ளே தோன்றி வருகிறது. இதைத்தான் ஆங்கில மருத்துவம் கண்டுபிடிச்சிருக்கு சித்த வைத்திய காலத்திலிருந்து. சித்த வைத்தியம் வந்தது, சித்த வைத்தியத்தில் வந்து உடலுக்கு நோய்கள் எல்லாம் கண்டுபிடிச்சார்கள். சித்தர்கள் யார்? நம்முடைய தமிழ் அறிஞர்கள், மூத்த ஞானிகள், மிகப்பெரிய பேரறிவாளர்கள், அறிவர்கள் என்று சொல்வார்கள் சித்தர்கள். இவ்வளோ காடுகளில் மேலும் கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு இலையில என்ன மருத்துவ குணம் இருக்கிறது தேடி போய் கண்டுபிடிச்சாங்க. உடல் நோய்களில் என்னென்ன நோய்கள் இருக்குது, என்னென்ன நோய்களுக்கு என்ன மருத்துவம் என்று அவர்கள் கண்டுபிடிச்சு கொண்டு கொடுத்தாங்க. கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ஞானத்தில் கொண்டு வந்தார்கள். சரி, இவ்வளோ ஞானத்தினால இந்த உடல் நோய்க்கு இவ்வளோ மருந்துகளை கண்டுபிடிச்சாங்களே, மனநோய் என்ற விஷயத்தை இந்த சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? மனநோய்களை பற்றி சித்தர்கள் ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா? இல்லை. உடல் நோய்க்கு நிறையா சொல்லியிருக்காங்க, மனநோய்களை பற்றி சித்தர்களால் எதுவும் சொல்ல. ஏன்னா சித்தம் என்பது நோயாக இருப்பது அப்படியே குணமாக மாறிவிடும். ஆக இந்த 3 நாடிகளை கொண்டு நோய்களை குறிப்பிட்டார்கள். நோய்களுக்கான வைத்திய மூலிகைகளை கண்டுபிடித்தார்கள் நம்முடைய சித்தர்கள். ஆனால் மனநோய்களுக்கு ஏன் சொல்லவில்லை? ஏனென்றால் மனநோய் என்பது ஆழங்காண முடியாத ஒரு விஷயம். கடலுக்குள்ளே போய் கடலுக்குள்ள அடிமட்டத்தில் சென்று நாம் பல விடயங்களை தேடலாம்னா கடல் மட்டத்துக்குள் தேடி கண்டுபிடிக்க முடியாது. கடல் மட்டம் என்பது அங்கே அது உலகத்தில் 3 மடங்கு கடல் இருக்கிறது. அந்த 3 மடங்கு கடலிலே எந்த பக்கம் போய் என்ன இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க? முழுக்க கடலை அடியில் சென்று ஆராய்ந்தவர்கள் கிடையாது. சித்தம் என்பது மனம் ஆழங்காண முடியாத பேரில்லை. மனம் என்பது சித்தம் என்பது பேரில்லை. அதை உதாரணத்துக்கு சொல்வார்கள், பெண்களின் மனதை கடலுக்காக ஆழம் பார்த்துக்கலாம், பெண்கள் மனதை ஆழம் காண முடியாதுமாங்க. பெண்களின் மனதை ஆழம் காண முடியாதுன்னா அப்புறம் ஆண்கள் மனதை மட்டும் ஆழம் காணக்கூடிய மனதா? யோசனை பண்ணி பாருங்கள். பெண்கள் மனது ஆழம் காண முடியாது, ஆண்கள் மனது ஆழம் காண முடியாது. அதுக்கு மனது அப்போ மனது வந்து லிமிட்டுக்குள்ளே இருக்கா? ஒரு சட்டை லிமிட்டுக்குள்ளே இருக்கா? அதுக்காக வடிவம் இருக்கா? குறிப்பிட்டு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஏன் பெண்ணின் மனதுக்குள்ளே ஆழம் காண முடியாது? புரிந்து கொள்ள முடியாத புதிராக பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த பெண்களைப் போல புரிந்து கொள்ள முடியாத புதிராக மனமே இருக்கிறது. மனமே அப்படித்தான் இருக்கிறது. எல்லாருக்கும் ஆண்களுக்கும் அப்படித்தான் பெண்கள் கொடுத்தா. ஆண்களை வந்து எவ்வளோ வெளிப்படையாக பேசினாலும் அவங்களும் உள்ளுக்குள்ள மனதின் ஆழத்தை யாராலும் காண முடியாது. பெண்களுடைய எவ்வளவு அவர்கள் வெளிப்படையாக பேசினாலும் அவர்களுக்குள்ளும் அந்த ஆழத்தை காண முடியாது. அவர்கள் பேசாமல் இருந்தாலும் அவருடைய ஆழத்தை காண முடியாது. அப்போ இதெல்லாம் எதுக்காக வைத்தார்கள் என்றால் உடல் நோய் என்பது குறிப்பிட்ட மூலிகைகளை கொண்டு குணப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் மனநோய் என்பது குறிப்பிட்ட நோய் மருந்துகளை மூலிகைகளை கொண்டு குணப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை. அது ஒரு காயின் மாதிரி. அந்த காயின் ஒரு பக்கம் பித்தன், ஒரு பக்கம் சித்தன், ஒரு பக்கம் பைத்தியம், இன்னொரு பக்கம் ஞானி. இந்த பைத்தியம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய மனதை அப்படியே புரட்டியாச்சுன்னா அது ஞானியாக மாறிவிடும். அதாவது இறைவனுக்கு நேர்மாறான விஷயத்தில் இருக்கக்கூடிய மனதை அப்படி இறைமனதாக மாற்றிக்கொள்ள முடியும். சித்தத்தை சிவன்பாலை வைத்தார் சேவடி போற்றி என்று கூட நம்ம அருளாளர்கள் பாடியிருக்கார். மனதில் இறைவனை கண்டு இறைவனை தேடி ஞானத்தை அடைபவர்கள் முழுக்க முழுக்க அந்த பித்தனையிலேருந்து சித்தராக மாறிவிடுவார்கள். நீங்கள் வந்து திருவண்ணாமலை பாருங்கள், திருவண்ணாமலை சுற்றி வரவங்களாம் எல்லாருமே ரொம்ப டீசெண்டாக எந்த சித்தரை வந்து கோட்டு சூட்டு போட்டு டை கட்டி இருக்க மாட்டாங்க. மனவியல் டாக்டர்களை போய் பார்த்துங்க, பூரா கோட்டு சூட்டு போட்டு டை கட்டி இவ்வளோ போட்டு பந்தவாக நடந்து வருவாங்க மனநோய் மருத்துவமனையில். ஆனால் அவங்களும் ஒரு நாள் பார்த்தா மனநோயாளியாகி ஆஸ்பத்திரி உட்காந்துருப்பாங்க. நிறைய மனநோய் டாக்டர்கள் நிறைய பேர் மனநோயாளி ஆகியிருக்கிறாங்க. இது நல்ல வரலாற்று உண்மை. ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு அவர் வந்து நோயாளியாகிறார். சொல்ல முடியாது. ஏன்னா மனம் எங்கே பரவலும் எப்படி மாறும் என்று எதுவும் சொல்லுவதற்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நுட்பமான சுருக்கமான ஒரு விஷயம் இந்த மனது. அந்த மனதை அப்படியே அதுக்கு நோய் என்றும் குணம் என்றும் இல்லை. மனம் ஒன்று பித்த நிலை, இன்னொன்று அப்படி சித்த நிலை, மோசமான நிலை, இருட்டு நிலை, அப்படி வெளிச்ச நிலை. அந்த மனதை வந்து முழுக்க முழுக்க இறைநிலைக்கு மாற்றிக்கொள்ள முடியும். அப்படி மாற்றியவர்கள் தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பாருங்கள், இந்த கோட்டு சூட்டு டைப் போட்டுக்கணும். மனநோய் மருத்துவத்துக்கு மிகப்பெரிய மாமருந்தாக உலகத்திற்கு ஞானத்தை சொன்னவர்கள் ஞான தபோதனர்கள். ஞான தபோதனர்களை வாவா என்று அழைக்கும்பலை அண்ணாமலை இன்னும் ஒரு பெரிய மகா வாக்கியமே இருக்குது. ஸோ அங்குள்ள சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண பிச்சைக்காரமாக இருப்பாங்க, பைத்தியக்காரமாக இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. ஆனால் பெரிய ஞானிகளாக இருந்து கொண்டிருப்பார்கள். உடல் நோயால் இப்படி வேறுபாடு காட்ட முடியாது. ஏனென்றால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் மனநோயால் ரொம்ப மோசமான நிலைமை இருப்பாங்க, மிகுந்த நிலைக்கு வருவாங்க. வெளியில் தெரியாது, அக உலக அனுபவம். அக உலகத்தில் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பது அவரவருக்கான ஒரு விஷயம். எனவே உங்கள் மனதில் நிறைய பாதிப்புகள் குழப்பங்கள் வருகிறது என்றால் நீங்கள் அப்படி இறைநிலைக்கு மாறப்போகிறீர்கள் என்பது அர்த்தம். ஒரு நெருக்கடியை கொடுத்து தங்கத்தை வந்து புடம் போட்டு எடுத்து தங்கத்தை உருக்கி ஆபரணங்கள் செய்வது போல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் கஷ்டங்கள் இவங்கெல்லாம் நீங்கள் மீட் பண்ணுறீங்க, ஸ்ட்ரகிள்ஸ் வருது. அப்படின்னா நீங்கள் வந்து உயர்ந்த ஒரு இறைநிலைக்கு போக போகிறீங்க அர்த்தம். அதை பாசிட்டிவாக எடுத்துங்க. அதை விட்டு போட்டு உடனே எனக்கு மனசு சரியில்லை, அப்படி நான் மனநோயா அப்படி மற்றவங்க சொல்லுவாங்க, அவங்க மனநோயை அவனுக்கு சரியில்லை, அவன் ஆக்டிவிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 முறை 1000 சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு தேடுதல் இருக்கின்ற காரணத்தினால்தான் நீங்கள் புறவலைகள் தேடுகிறீர்கள். இறைவனை புறவலைகள் தேடி தேடி செழித்து காண முடியாமல் போய் உங்களுக்குள்ளே தேடும் காலத்தில் நீங்கள் ஞானி ஆயிடுவீர்கள். புறவுலகத்தில் தேடும் வரை நீங்கள் பைத்தியம், அக உலகத்தை தேடி பிறகு நீங்கள் ஞானி. இதுதான் உண்மை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அன்பர்கள் கேஎஸ் இளமதி, திருச்சி தம்பரம்.